Students, welcome back. In the video, la eduthukattu 3.73 paakalam. Example 3.73. Rendu matrix kuduthirukanga. A endra or aniyum B endra or aniyum kuduthirukanga. Idha nirubikka solranga. Easy da. Nama vilakkara ungalku enna pannalante. Modhalla idu ungalaudaya idathu pakkathula irukku. Idu ungalaudaya valathu pakkathula irukku. Idu left side la irukku. Idu right side la irukku. Modhalla idathu pakkathukana theerva kandupidipom left hand side ku. Appo enna varum paathina AB adanudaya transpose kandupidikkanum. நிரல் நிறை மாற்றம் டீன்னு பார்த்தீங்கனாலே இதில் ஏவும் பியும் கண்டுபிடிப்போம். அப்படியே அப்புறமா அதோடைய நிரல் நிறையை மாற்றலாம். ஏபி ஏன்றது 1 2 1 2 -1 1, பின்றது 2 -1 -1 4, 0 2. ரெண்டுத்தையுமே ஏபின்னா என்ன பெருக்கணும், ஏ பெருக்கல் பின்னு அர்த்தம். ஸோ முதல் நிறையையும் முதல் நிரலையும் பெருக்குங்க. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றையும் ரெண்டையும் பிறக்கணா 2 வந்துடும் கூட்டல், ரெண்டையும் -1 பிறக்கணா -2 வரும் கூட்டல், 1 0 பிறக்கணா 0 வரும். இப்போ மறுபடியும் ரெண்டாவது பெருக்கல் பண்ணோம், ஏன்னா இங்கே இன்னொரு நிரல் இருக்குது. அப்போ அது பெருக்கி இந்த இடத்துல எழுதிக்கும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 1 -1 பிறக்கணா -1 வரும் கூட்டல், 2 4 பிறக்கணா 8 வரும் கூட்டல், 1 2 பிறக்கணா 2 வரும். முடிஞ்சது. அடுத்தது கீழே வந்துட்டோம். முதல் ரெண்டாவது நிறையையும் முதல் நிரலையும் பெருக்குங்க. 2 2 4 கூட்டல் -1 -1 -- ப்ளஸ் ஆகிடும், 1 1 1. ஸோ 1 + 1 0 0 ஆகிடும். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது நிரலோட பெருக்குங்க. 2 -1 -2 ஆகிடும், ப்ளஸ் வந்துட்டு -1 4 வந்து -4 ஆகிடும், ப்ளஸ் அப்புறமா வந்துட்டு இந்த 1 2 பெருக்குனீங்கன்னா 2 வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு இந்த 2 + -1 - ஆகிடும், -2 0 0 பெரிய நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, விட்டுறலாம் அதை நம்ம. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா -1 + 8 2 கூட்டிங்கன்னா 10 வந்துடும். கீழே 4 1 5 5 0 5 தான் வரப்போகுது. இங்கே -2 + -1 நமக்கு மைனஸ் வந்துடும், -4 + 2. ஸோ 2 2 கழிச்சிங்கன்னா 0 ஆகிடும். 10 1 போச்சுன்னா 9, பெரிய நம்பரில் ப்ளஸ் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. 5 -2 + 2 அடிச்சிட்டிங்கன்னா உனக்கு -4 கிடைக்கும். இவ்வளவும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஏபி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ ஏபியோடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். மேலே டி போட்டிருந்தா டிரான்ஸ்போஸ், டிரான்ஸ்போஸ்னால் நிரல் நிறை மாற்றம் பண்ணணும், ரோசன் காலம்ஸை மாற்றம் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஏபிக்கு கிடைச்ச மதிப்பு. இந்த மதிப்பை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த மதிப்பை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு இதுக்கு நீங்கள் நிரல் நிறை மாற்றம் பண்ணணும், இதுக்கு டி டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நிறையா இருக்கக்கூடிய அந்த ரோவாக இருக்கிறத காலமாக எழுதிக்கோ, 0 9. 5 - 4 இப்படி இருக்கிறத மேலேருந்து கீழே எழுதிக்கோ, 5 - 4. இதை 1 எடுத்துக்கும், இடது பக்கத்துக்கான மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வலது பக்கத்துக்கு போவோம். வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். பியோடைய நிரல் நிறை மாற்றி ஏவோடைய நிரல் நிறை மாற்றி ரெண்டையும் பெருக்குங்கன்றாங்க. அப்போ பி டிரான்ஸ்போஸ்க்கு என்ன வரும், பின்றது என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் பாருங்கள், இங்கே இருக்குது பின்றது கேள்வியிலேயே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்ம பியோடைய மதிப்பு. பி இப்படி இருக்குது. அப்போ பியோடைய டிரான்ஸ்போஸ், பியோடைய நிரல் நிறை மாற்றம் எப்படி இருக்குன்னா, இப்படி நிறையா இருக்கிறத நிரலாக எழுதிக்கும், இப்படி இருக்கிறத மேலேந்து கீழே எழுதிக்கும், இப்படி இருக்கிறதையும் மேலேந்து கீழே எழுதிக்கும். இது பி டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி ஏக்கும் கண்டுபிடிக்கணும், ஏன்னா பிடி ஏடின்னு இருக்கு இல்லையா, ஏவுக்கும் நீங்கள் நிரல் நிறை மாற்றம் பண்ணணும். ஏன்றது இங்கே இருக்குது, நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால இதையும் விட்டுறாதீங்க, இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ இது இங்கே இருக்குது, இது ஏவோடது இப்படி இருக்குன்னா, அப்போ ஏவின் நிரல் நிறை மாற்றம் என்னவாக இருக்கும், ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிற 1 2 3 1 2 1 மேலேந்து கீழே எழுதிக்கும், இப்படி இருக்க 2 - 1 1 மேலேருந்து கீழே எழுதிக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், பிடி ஏடி ரெண்டுத்தையும் பெருக்குங்க. ஸோ பிடியோட மதிப்பு இங்கே இருக்குது, 2 - 1 0 - 1 4 2 பெருக்கல், ஏடியோட மதிப்பு இங்கே இருக்குது, 1 2 2 - 1 1 1 இதை பெருக்குங்க. இந்த நிறையும் இந்த நிரலும் பெருக்குங்க. 1 முதல் பெருக்கல்றனால 2 1 2 கூட்டல், -1 2 - 2 கூட்டல், 0 1 0
இப்போ முதல் நிரையும் ரெண்டாவது நிரலையும் பெருக்குங்க. ரெண்டும் ரெண்டும் பெருக்கன்னா நாலு வந்துடும். கூட்டல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒன்று 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 ஆகிடும். ப்ளஸ்ஸு ஜீரோவையும் ஒன்றையும் கூட்டணும்னா ஜீரோ, பெருக்கனா ஜீரோ வந்துடும். முடிஞ்சது, அதுக்கு மேலே நம்பர் இல்லை, விட்டுருவோம். கீழே வாங்க, ரெண்டாவது நிரையும் முதல் நிரலும் முதல் பெருக்கல் நடக்குது. மைனஸ் ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கனா மைனஸ் ஒன்று வரும். ப்ளஸ் நாலையும் ரெண்டையும் பெருக்கனா எட்டு வரும். ப்ளஸ் ரெண்டையும் ஒன்றையும் பெருக்கனா ரெண்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் ரெண்டு வரும். ப்ளஸ் நாலும் மைனஸ் ஒன்றும் பெருக்கினா மைனஸ் நாலு வரும். ப்ளஸ் ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு வந்துடும். ஈக்குவல் டு ரெண்டு, ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும் ரெண்டு. ஜீரோவை விட்டுருங்க, தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று அஞ்சு, அஞ்சு ஜீரோ கூட்டினா அஞ்சு தான் வரும். இங்கே மைனஸ் ஒன்று வச்சுக்கோ. ப்ளஸ் எட்டும் ரெண்டும் கூட்டிங்கன்னா பத்து வந்துடும். இங்கே மைனஸ் ரெண்டையும் ப்ளஸ் ரெண்டும் அடிச்சிட்டா மைனஸ் நாலு மட்டும் இருக்கும். அப்போ ரெண்டில் ரெண்டும் கழிச்சின்னா ஜீரோ, அஞ்சு பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒம்பது மைனஸ் நாலு. இதுதான் நம்மளுடைய ரெண்டாவது. இந்த ஒன்றும் ரெண்டும் ரெண்டும் சமமாக இருக்குது பாருங்கள், ஜீரோ அஞ்சு ஒம்பது மைனஸ் நாலு. அப்போ எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனவே ஏவையும் பியையும் பிறக்கி டிரான்ஸ்போஸ் எடுத்த நிரல் நிறை மாற்றம் பண்ணேன், அதோடைய மதிப்பும் பி மாற்றி ஏவை மாற்றி பெருக்கின மதிப்பும் சமம் என இக்கவே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சரிபார்க்கன்றிருக்காங்களே, சரிபார்க்கப்பட்டது. ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஹென்ஸ் ஷோடு, ஹென்ஸ் ப்ரூவ்டு எப்படி எழுதிக்கலாம், ஆர் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நிரல் நிறை மாற்றம்ன்றது போன எக்ஸசைஸ்லேயே படிச்சிருந்தோம், ஸோ அதை அப்படியே பயன்படுத்தி பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான், ஒரு முக்கியமான கேள்வி, பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.